फ्रेंड्स नरिया पेरुक्कु वंदु MS University उडैय registration procedure वंदु तेरियला सो वंदु चिन्न ओरु like कुडुंगा फ्रेंड्स अप्पना अवंगलुक्कुम इंद वीडियो वंदु share आगुम ओके उंगा फ्रेंड्स कु share पण्णुंगा अवंगलुक्कुम इंद तगवल यूसफुल आ इरुक्कट्टुम वांगा वीडियोக்குள்ள போகலாம் फ्रेंड्स இது வந்து உங்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டில PhD registration காக உள்ள डेट वो नमुक कॉल फॉर पन्निरुक्कांगा सो अदनोडे इन्फॉर्मेशन दान इंद वीडियो फुल्ला पार्क्क पोरोम सो वीडियो फुल्ला स्किप पन्नामा पारुंगा नरिया इन्फॉर्मेशन नान कोडुत्तिरुक्केन ओके सो इदुला उंगलुक्कु PhD நீங்கள் போடுறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு பாஸ்னு உங்களுக்கு அவங்க சைடுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும் இதில் அப்ளை பண்ணணும் ஸோ அந்த பண்ணியிருக்கக்கூடியது 1 year உங்களுக்கு வேலிடிட்டி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து MS யூனிவர்சிட்டியில் போய் எழுதியிருப்பீங்க ஸோ 1 year உங்களுக்கு அது வேலிடிட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதின நாள்லேருந்து 1 year வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் TN செட்டு UGC நெட்டு JRF இது கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆஸ்க்ட் டு ரீட் த PhD guidelines before going for PhD registration in the online portal so வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன் MS University அது வந்து நான் பேக் சைடில் அட்டாச் பண்ணுறேன் அதனுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் 2 வீடியோ போட்டிருக்கேன் PhD நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த 2 வீடியோவுமே நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கா நீங்கள் என்ன பண்ணணும் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு குழம்பணும் ஸோ யாருடைய கைடும் இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கைட்லைனை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து ஆன்லைன் போர்ட்டலில் உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி போகணும் PhD கைட்லைன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் எல்லாமே காட்டினேன் கைட்லைன்ஸ் கூட நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அப்படி வந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்து ஆன் ரிசிப்ட் ஆஃப் த ரிசல்ட் காப்பி ஆஃப் த குவாலிஃபைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் ஷுட் அப்ளை த்ரூ ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் PhD ரெஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ணணும் குவாலிஃபை ஆனவங்க மட்டும் தான் பண்ணணும் ஓகே ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு register their PhD program under guides who are working in the Manonmaniam Sundaranar University department colleges affiliated to Manonmaniam Sundaranar University only so அப்போ இதில் வந்து என்னன்னா கேண்டிடேட் வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டி அதாவது இங்கெல்லாம் வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டி சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் எல்லா காலேஜஸ்லேயும் இருக்கும் ஸோ அப்படி காலேஜஸ்ஸு அந்த ரிசர்ச் சென்டரில் மட்டும்தான் நீங்கள் கைட் செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அல்லது காலேஜில் அந்த MS யூனிவர்சிட்டியில் உள்ள காலேஜஸில் மட்டும்தான் என்ன பண்ணணும் கைட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் அடுத்தது 4th ஒன் கேண்டிடேட் ஷுட் சப்மிட் த ஹார்ட் காப்பி ஆஃப் PhD அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் என்க்ளோஸ் ஃபார் PhD ரிஜிஸ்ட்ரேஷன் அட் த சென்டர் ஃபார் ரிசர்ச் இமிடியேட்லி ஆஃப்டர் அப்ளையிங் த்ரூ ஆன்லைன் போர்ட்டல் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே வச்சுட்டு தென் வந்து அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அது கீழே கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகே ஸோ இதில் ஹார்ட் காப்பி மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து என்க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதை தான் நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் தான் பண்ணணும் ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம் கவுன்சிலிங்க்கு நீங்கள் நேராக போக வேண்டியிருக்கும் அப்படி வந்து நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரிஜினலை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் என்னெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒரிஜினலையும் கையில் வச்சுருக்கணும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை ரெஃபர் பண்ணுவாங்க ஓகே நீங்கள் அதை கொண்டுட்டு போகணும் அடுத்தது 4th முடிஞ்ச பிறகு 5th பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ரிட்டன் த qualified entrance examination in January 2021 then July 2020 section இவங்க 2 பேரும் and candidates with net set JRF gate உள்ளவங்களும் என்ன பண்ணலாம் shall apply பண்ணலாம் PhD registration க்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே தென் அடுத்து பாருங்க அடுத்து அந்த கவுன்சிலிங் ஃபார் பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கணும். தென் நீங்கள் சப்மிட் பண்ணும்போதும் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சப்மிட் பண்ணியிருக்கணும். அந்த ஆன்லைன் போர்ட்டல்லையே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது இது வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே இது எல்லாமே இதில் உள்ளது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் சிங்கிள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 20 MBயில் நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் கொண்டு போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபில்டு இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எ ஃபோட்டோகிராஃப். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஃபோட்டோ வித்து 1500 பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அட்டஸ்டடும் வாங்கி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அட்டஸ்டடும் நீங்கள் வாங்குறதுக்கு மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம் டீட்டெயில்ஸ். யார் நீங்கள் கைடு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய இது வைக்கணும். தென் ஜாயிண்ட் சூப்பர்விஷன் இருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகே தென் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சூப்பர்வைசர் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் உண்டு. அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் கைடுக்கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து எழுதி எடுத்து தான் அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே ஸோ அதையும் நீங்கள் எழுதிக்கணும். தென் ஜாயிண்ட் சூப்பர்விஷர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கணும். தென் அவங்க வந்து ஒரு கைட் ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி தருவாங்க. தென் நம்மளுடைய டீட்டெயில்ஸும் எல்லாமே இருக்கணும். எங்கே நம்ம பண்ண போகிறோம், ரிசர்ச் சென்டர் எங்கே எடுத்திருக்கோம், ஸோ இதெல்லாமே அந்த ஒரு ஃபார்ம்லையே அட்டாச் வந்துடும். 2 ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இதனுடைய இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். முன்னாடி இப்படி இருந்தது சிஸ்டம். ஸோ வெப்சைட்டில் அந்த ஃபார்ம் பார்த்தேன், இப்போதைக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அதெல்லாம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது டாக்டோரியல் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து யாரெல்லாம் அப்படின்றதும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே ஸோ அதுதான் இந்த 7th ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடையது சர்டிஃபிகேட் இது வந்து வைக்கணும். ஸோ அது வந்து டவுன்லோட் பண்ணது தான். நீங்கள் அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஜெராக்ஸ் வந்து வைக்கணும். எல்லாமே நீங்கள் அட்டஸ்டட் வாங்கிடுங்க காலேஜில், அப்போ பிரச்சனை இருக்காது. தென் அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று நீங்கள் என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சூப்பர்வைசர் வந்து செக் பண்ணி அந்த அப்ஸ்ட்ராக்டை நீங்கள் இதில் வைக்கணும் ஷுவராக. அடுத்தது ஃபிசிக்கல் சேலஞ்சு சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். தென் வந்து ஃபோட்டோ காப்பி வந்து கைட்ஷிப், உங்கள் கைடுக்குள்ளது கைட்ஷிப் ஃபார்ம் தருவாங்க அவங்க ஃபார்வர்ட் பண்ணி, அது வந்து வாங்கணும். தென் அதையும் நீங்கள் வைக்கணும். தென் வந்து எம்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு. தென் பிஜி பண்ணிங்கன்னா பிஜியுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டும். தென் ஹையர் செகண்டரி, தென் 10th, இதெல்லாமே நீங்கள் வைக்கணும். தென் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸு, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு. தென் உங்கள் காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஓகே சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்ட்ரோலர்கிட்டருந்து வாங்கி அதை அட்டாச் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஃபீஸ் வந்து 1500 நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி எக்ஸாம் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ எக்ஸாம் வந்து முடித்தவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர். அதுக்கு நீங்கள் 1000 rupees பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர்த்து அதாவது இதில் மென்ஷன் பண்ணலை, கண்டிப்பாக நம்ம அந்த சிடியில் ஃபோட்டோ வித் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து ஒரு சிடி வந்து போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா பென்ட்ரைவ் வந்து கையில் வச்சுக்கோங்க. இது வந்து கேட்பாங்க அங்கே கவுன்சிலிங் அப்போது நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங் டேட் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் அப்படின்னா सो काउंसलिंग डेट वो 23/8/2021 கொடுத்திருக்காங்க सो இன்னைக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும் सो உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலனா கூட நீங்க என்ன பண்ணுங்க இந்த இதுக்கு நீங்க போயிரணும் सो உங்களுக்கு வேலி வாட்ச் உங்க அப்ஸ்ட்ராக்ட்லாம் ஓகே அப்படினா உங்களுக்கு என்னது இன்ஃபர்மேஷன் வந்து மொபைல்ல தான் தெரியப்படுத்துவாங்க நீங்க வந்து எந்த நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அதில தான் என்ன பண்ணுவாங்க தெரியப்படுத்துவாங்க சோ வேற எதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கிறேன் தென் இது வந்து பாருங்க ஓபன் போர்ட்டல் வந்து 28/7/2021 16/8/2021ல க்ளோஸ் ஆயிரும் இன்னைக்கு வந்து டேட் வந்து உங்களுக்கு 9 ஆயிடுச்சு சோ இன்னும் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இந்த போர்ட்டல் வந்து ஓபன் ஆகி இருக்கும் இது வந்து ஆல்ரெடி நீங்க என்ட்ரன்ஸ் எழுதினா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இத போட முடியும் ஓகே சோ இன்னைக்கு என்னோட தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் சோ நன்றி நீங்க லைக் பண்ணுங்க அப்பதான் வந்து இன்னும் தெரியாதவங்களுக்கு தெரிய வரும் ஓகே நன்றி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்